வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் மற்றும் அரசு மருத்துவமனை அதாவது ஜிஹெச்லேயும் நிறைய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 19 விதமான பதவிகள், காலி இடங்கள் பார்த்திங்கன்னா 61 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஃபெயிலானவங்க, 10th, +2 டிகிரி படித்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டம், என்னென்ன பதவிகள், அந்த பதவிக்கான காலி இடங்கள் என்ன, அந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன, எப்போ கடைசி டேட்டு, இன்டர்வியூ டேட்டு, வேலைக்கான வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களா, சம்பளம் எவ்வளவு, எங்கே போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிற விவரத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பதவி இருக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக வீடியோ போகும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும் தெரியும். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை நோட்டிஃபிகேஷன். என்னென்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருப்பூர் மாவட்டத்தில் தான் இந்த சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், திருப்பூர் மாநகராட்சி அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள வேலைகளை நிரப்புவதற்கு அறிவிப்பாணை கொடுத்துருக்காங்க. நேர்காணல் எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/10/2022 அன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் நேரில் தான் கொண்டு போகணும், எங்கேயும் அனுப்ப தேவையில்லை. இந்த நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கீழே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பித்தீர்களானால் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். வாங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்ன பதவி அப்படிங்கிற பார்த்துருவோம். ஒவ்வொரு பதவிக்கும் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துக்கோங்க, நான் ப்ரீஃபாக மட்டும் சொல்லிடுறேன். டேட்டா மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 1 காலி இடம் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு மாத சம்பளமாக 20,000 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் படித்தவர்கள், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது பிஇ இன் ஐடி எலக்ட்ரானிக்ஸு வித்து 3 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஆர் சோசியலில் ஒர்க் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், 1 காலி இடம் அறிவித்திருக்காங்க, இதுக்கு மாத சம்பளம் 13,500 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸு இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அண்டு 1 இயர் பிஜி டிப்ளமோ படித்தவர்கள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட டைப்ரைட்டிங் இன் இங்கிலீஷு அண்ட் தமிழ் லாயர் இஸ் டிசைரபிள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க, கம்பல்சரி கிடையாது. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி அண்ட் டேட்டா அனாலிசிஸ் யூஸிங் கம்ப்யூட்டர் அப்படின்னும் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட், இதுக்கு 2 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிஎம்எஸில் 1 காலி இடமும், டிபிஹெச்சில் 1 காலி இடமும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் ₹13,800. இந்த வேலைக்கு கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜீன் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது டிரைவர், 1 காலி இடம் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கு மாத சம்பளம் 13,500 குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் மற்றும் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு 2 வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, அர்பன் ஹெல்த் நர்ஸு, ஆக்சிலரி நர்ஸு, மிட்வைஃப்ஸு, 1 காலி இடம் அறிவிச்சிருக்காங்க, இதுக்கு மாத சம்பளம் ₹15,000 குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும், +2 டேட் கொடுத்துருக்காங்க, 15/11/12 வந்து எஸ்எஸ்எல்சி முன்னாடி பாஸ் பண்ணியிருக்கணும், +2 வந்து 15/11/12 பின்னாடி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரைனிங் வந்து இன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் அவார்டட் பை தி டிபிஹெச் அண்டு பிஎம் சென்னை.
அதில் வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நர்ஸ் பதவிக்கு வந்து ஹேவிங் எ சர்டிஃபிகேட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இரண்டு கால் இடங்கள், அதாவது டிஎம்இயில் ஒன்று டிஎம்எஸ்ல ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, 13,500 ரூபாய் மாத சம்பளம். கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட், கம்ப்யூட்டரில் டிகிரி படித்தவர்கள் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்தவர்கள், அதாவது கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு இல்லைன்னா எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இரண்டு கால இடங்கள், ஒன்று டி அடிக்ஷன் சென்டர்லேயும் ஒன்று மென்டல் ஹெல்த்து ஆக்டு அதுலேயும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் வந்து 13,500 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பிளஸ் டூ படித்தால் போதும் வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் அல்லது டிப்ளமோ ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்டு இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஒரு காலியிடம் அறிவிச்சிருக்காங்க, 23,000 ரூபாய் மாத சம்பளமாக அறிவிச்சிருக்காங்க. எம்எஸ்சி சைக்காலஜி எம்பில்லு எம்ஏ கிளினிக்கல் சைக்காலஜி வித்து 6 மாதம் ஸ்பெஷல் ட்ரைனிங்கு எடுத்தவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர், சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 2 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக 23,800 சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்ஏ சோசியல் ஒர்க்கு, சோசியல் ஒர்க் மெடிக்கல் அண்டு சைக்காட்ரி அவங்க விண்ணப்பிக்கலாம், அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் அண்டு சைக்காட்ரி வித்து 6 மாதம் ட்ரைனிங் இருக்கு எடுத்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஏர்லி இன்வென்ஷனிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக 17,000 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியாலஜி சோசியல் ஒர்க்கு அல்லது பேச்சுலர் இன் பிசியோதெராபி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கேட்கல. அடுத்தது பிசியோதெராபிஸ்டுக்கு 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க, மாத சம்பளமாக 13,000 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெராபி அதாவது பிபிடி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை. அடுத்தது ஆடியோ மெட்ரிசியன் அப்படிங்கிற பதவிக்கு 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க, மாத சம்பளமாக 17,250 ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டெக்னிக்கல் பர்சன் வித் 1 இயர் டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் அதாவது டிஹெச்எல்எஸ் படித்தவர்கள் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் தி யங்கு ஹியரிங் இம்பேர்டு இந்த பதவிக்கு 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க, மாத சம்பளம் 17,000 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங்கு டெஃப் அண்டு ஹியரிங் ஹேண்டிகேப்டு அதாவது டிடிஒய் டிஹெச்ஹெச் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் அதாவது இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட், இந்த பதவிக்கு 2 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க, மாத சம்பளம் 11,200 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி வந்து 3 மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, ரேடியோகிராஃபிக்கு வேலை 2 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக 13,300 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வேலைன்னா பேலியேட்டிவ் கேர் ஒர்க்கர், 1 காலியிடம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளம் 8,500 ரூபாய். இதுக்கு கல்வி தகுதி 8th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அல்லது சானிட்டரி ஒர்க்கர் அப்படிங்கிற பதவிக்கு மொத்தம் டிஎம்இயில் 4 வேகன்சியோ டிபிஹெச்சில் 2 வேகன்சியோ டிஎம்இயில் 6 வேகன்சியோ டிஎம்எஸ்ல 6 வேகன்சியோ டிஎம்இயில் 8 வேகன்சியோ மறுபடியும் டிஎம்இயில் 6 வேகன்சியோ தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக 8,500 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. டிஎம்இ 4 தகுதி இடத்துக்கு கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 டிபிஹெச் வேலைக்கு வந்து
அதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம், ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது 6 டிஎம்இ வேலைக்கு வந்து 8th பாஸ் ஆர் ஃபெயில், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அவங்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை வந்து 6 டிஎம்எஸ் வேலைக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது 8 டிஎம்இ போஸ்ட்டுக்கு வந்து 8ஆவது பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 6 டிஎம்இக்கு மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், அதாவது தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வேலைக்கு வந்து 8500 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 2, 4, 6 காலியிடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இல்லை ஃபெயில் ஆனவங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அட்டண்டர் கம் கிளீனர் அப்படிங்கிறதுக்கு 1 காலியிடம் வச்சுருக்காங்க. இதுக்கு 6500 ரூபாய் மாத சம்பளமாக குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு 8ஆவது பாஸ் பண்ணவங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து வரிசை எண் 1-1 வந்து 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வரிசை எண் 2-35 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த விண்ணப்ப படிவு வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பூர் .nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த படிவத்துடன் சான்றிதழ்கள், அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் வந்து சுய சான்றப்பும், அதாவது நீங்களே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்களே கையெழுத்து போடணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு நீங்கள் அனுப்பக்கூடாது. நேர்காணல் போது, அதாவது 14ஆம் தேதி நீங்கள் நேரில் கொண்டு போனால் போதும். அதோட நீங்கள் ஒரிஜினல்ஸும் கொண்டு போகணும், ஜெராக்ஸும் கொண்டு போகணும், ஒரிஜினல்ஸும் கொண்டு போகணும், மறந்துடாதீங்க. எங்கே அப்படின்னு நேர்காணல் நடைபெறும் தேதி வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறையின் 240, நல்லா பார்த்துக்கோங்க, அறையின் 240 டிஎம்இ பார் 120 டிபிஹெச் அண்டு டிஎம்எஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் பல்லடம் ரோடு திருப்பூர் 4 அப்படிங்கிற முகவரியில் 14/10/2022 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நடைபெறும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இங்கே போட்டோ ஓட்டிக்கோங்க, இங்கே உங்கள் பேர், இங்கே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரே இதில் வந்து நான் எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணுறேன், 4 போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பேர், தகப்பனார் பெயர், பெண்களாக இருந்தால் கணவரை பெயர் போட்டுக்கோங்க, பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி ஜெராக்ஸ் காப்பியோட, ஆதார் நம்பர் அந்த ஜெராக்ஸ் காப்பி, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லை கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுங்க, முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் போட்டு அதோட ஜெராக்ஸு நீங்கள் இணைக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிற முகவரி தற்காலிக முகவரி இல்லைன்னா நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி போட்டுட்டு நிரந்தர முகவரி இருந்தால் அதையும் குறிப்பிடுங்க, தப்பு கிடையாது. இங்கே எந்த ஊரில் விண்ணப்பிக்கிறீங்க, என்ன தேதியில் விண்ணப்பிக்கிறீங்க, டேட் போட்டுக்கோங்க. கையெழுத்து போட்டு நீங்கள் சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோவோட அசல் சான்று, அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நான் மேலே சொன்ன அட்ரஸில் வந்து நீங்கள் 14/10/2022 அன்னைக்கு 10 மணிக்கு நீங்கள் 9 மணிக்கு போயிடுங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டு போயிருங்க மறக்காமல். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்.